ரஜினிகாந்த் பாத்தீங்க அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் நடிச்ச த கோட் படத்தை பாத்தீங்க அப்படின்னா தேட்டர்ல போய் பார்த்துட்டு தன்னோட ரிவ்யூ வந்து கொடுத்திருக்காருன்னு வந்து சொல்லலாம் எந்த தேட்டருக்கு போனாரு படத்தை பார்த்துட்டு என்ன மாதிரி ரிவ்யூ கொடுத்தாருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க தளபதி ஃபேனா தான் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்க உங்க நிறைய தளபதி விஜய் அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம் சென்னை ரோகிணி தேட்டர்ல தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து படம் பார்த்திருக்காருன்னு வந்து சொல்லலாம் பார்த்துட்டு பாத்தீங்கன்னா சம ஒரு கூஸ் பம்ஸ் ஒரு ரெண்டு லைன் வந்து சொல்லியிருக்காரு ஆனா இந்த மாதிரி எல்லாம் ரஜினிகாந்த் சொல்லுவாருன்னு சொல்லி தளபதி விஜய் ரஜினிகளை வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டாங்கன்னு தான் வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா படம் எந்த அளவுக்கு ஒரு ஹைப் இருந்துச்சா மனுஷன் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு லைன் சொன்னாலும் நல்லா நறுக்குன்னு வச்சு சொல்லியிருக்காருன்னு வந்து சொல்லலாம் என்ன சொன்னாரு அப்படின்னா ஜெய் நீங்க பண்ண போற இனி ஒரே ஒரே படம் தான் ஆனா இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு வந்து ஹிட்ல இல்ல பிளாக் பஸ்டரே உங்களுக்கு வந்து கொடுக்கும் சூப்பர் பிளாக் பஸ்டர் வந்து அடிக்க போறீங்க அது எனக்கு நல்லாவே வந்து தெரியும் இனி ஒரே ஒரே படம் தான் வந்து பண்ண போறீங்கன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியா வந்து பேசியிருக்காருன்னு சொல்லலாம் ரஜினிகாந்த் இப்படி பேசினதை வச்சு பாத்தீங்க அப்படின்னா தளபதி விஜய் ரசிகர்களிடையே பாத்தீங்கன்னா சம ஒரு உற்சாகமா இருக்காங்க சொல்லுங்கள் ஏன்னா செம்மையாக மனுஷன் வந்து ஒரு பாசிட்டிவாக வந்து பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு மூணாவது ஷோவே டக்குன்னு போய் ரோகினி தேட்டரில் வந்து மனுஷன் படம் பார்த்தது பார்த்திங்க அப்படின்னா சமூக வலைதளங்களில் இருக்கு